வணக்கம் நேயர்களே, தமிழ் சினிமா திரையுலகத்தில் எத்தனையோ நடிகைகள் வலம் வந்திருக்காங்க. நிறைய திரைப்படங்கள் நடித்தும் ஒரு சில நடிகைகள் மக்கள் மத்தியில் இடம் பிடிக்க முடியாமலே போயிருக்காங்க, இருந்த இடம் தெரியாமலே காணாமல் போயிருக்காங்க. ஆனால் ஒரு சில நடிகைகள் பார்த்தோம் அப்படின்னா குறிப்பிட்ட காட்சிகளில் மட்டுமே வந்து போனாலும் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவில் பிரபலம் அடைஞ்சிருப்பாங்க. இன்றளவுமே அவங்க நடித்த அந்த திரைப்படத்தோட காட்சிகளோ அல்லது அந்த திரைப்படமோ ஒளிபரப்பாகும்போது அவங்களுடைய நடிப்பு மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டிருக்கும். இந்த மாதிரி நிறைய நடிகர் நடிகைகளுடைய பங்களிப்பானது தமிழ் சினிமாவில் இருந்திருக்கு. அந்த வரிசையில் பார்த்தோம் அப்படின்னா கடந்த 2000 சரத்குமார் அவர்களுடைய நடிப்பில் உருவான ஒரு திரைப்படம் தான் மாயி அப்படிங்கிற ஒரு திரைப்படம். இந்த திரைப்படத்தில் சரத்குமார் அவர்கள் ஒரு வித்தியாசமான தோற்றத்தில் தன்னுடைய வித்தியாசமான நடிப்பை வெளிப்படுத்தியிருந்தார். மக்கள் மத்தியில் இந்த திரைப்படமானது மிகப்பெரிய வரவேற்புகளை பெற்றது. வசூல் ரீதியாகவும் சரி விமர்சன ரீதியாகவும் சரி நிறைய பாராட்டுகளை இந்த திரைப்படமானது குவிச்சது. அது மட்டுமில்லைங்க, இந்த திரைப்படத்தில் நடித்த நிறைய பேரோட வாழ்க்கைக்கு இந்த திரைப்படமானது ஒரு திருப்பு முனையாக அமைஞ்சது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா நகைச்சுவை ஜாம்பவான் வடிவேலு அவர்கள் இந்த திரைப்படத்தில் ஒரு காமெடி நடிகராக வலம் வந்திருப்பார். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா வடிவேலு அவர்களுக்கு பெண் பார்க்க போகிற அந்த ஒரு காட்சியானது மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டுச்சு இந்த திரைப்படத்தில். வாமா மின்னல் அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்த நடிகை தீபா அவர்கள் இன்றைக்கி தமிழ் சினிமாவோட ஒரு பிரபலமான நடிகையாகவும் சின்ன திரையில் ஒரு முன்னணி நடிகையாகவும் வளம் வந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த ஒரு காட்சி போதுங்க இவங்களுடைய நடிப்புக்கு. இன்றைக்கு வரைக்குமே இந்த காட்சியானது ஒளிபரப்பாகும்போது இவங்களுடைய நடிப்பு மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டிருக்கு. இப்படி தமிழ் சினிமாவில் ஆரம்ப காலகட்டத்தில் சின்ன சின்ன கதாபாத்திரங்களில் நடிச்சிட்டு வந்த நடிகை தீபா அவர்கள் மாயி திரைப்படத்தின் மூலமாக மக்கள் மத்தியில் பிரபலம் அடைய ஆரம்பித்தார். இந்த திரைப்படத்தில் வடிவேலுக்கு பெண் பார்க்க வரும் அந்த பெண் கதாபாத்திரத்தில் நடித்ததன் மூலமாக ஒரு சிறந்த நகைச்சுவை நடிகையாகவுமே மாறிட்டார். அடுத்தடுத்து தமிழ் சினிமாவில் இவங்களுக்கான வாய்ப்புகள் கிடைக்கல, அதனால் நேராக இவங்க சீரியல் பக்கம் வந்துட்டாங்க. தமிழ் தொலைக்காட்சிகளில் ஒளிபரப்பான நிறைய சீரியல்களில் இவங்க முக்கியமான கதாபாத்திரங்களில் நடித்து மக்கள் மத்தியில் மீண்டும் பிரபலம் அடைய ஆரம்பித்தாங்க. இந்த நடிகை அந்த திரைப்படத்தில் நடிச்சிருக்கும் போதே அவங்க திருமணமானவங்க அப்படிங்கிற ஒரு தகவலானது வெளியாச்சு. அது மட்டும் இல்லைங்க, அவருடன் ஏற்பட்ட கருத்து விவாக காரணமாக அவரை விவாகரத்து செஞ்சுட்டு மீண்டும் இன்னொருவரை காதலிச்சு திருமணம் செஞ்சுருக்காங்க இந்த நடிகை. திருமணத்துக்கு பின்பு 20 கழித்து இப்போ மீண்டும் தமிழ் சினிமாவில் இவங்க தலை காட்ட போகிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவலானது வெளியாகியிருக்கு. இந்த தகவல் வெளியானதில் இருந்தே ரசிகர்கள் மாயி திரைப்படத்தில் வடிவேலு அவர்கள் பின்பார்க்க போகிற காட்சியில் நடித்த இந்த நடிகையாக இப்போ மீண்டும் நடிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் பலரும் தங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சுட்டு வராங்க. இந்த நடிகை ஏற்கனவே இப்போ ஒரு பிரபலமான சின்ன திரை நடிகையாக வலம் வந்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க அடுத்து நடிக்க போகிற ஒரு திரைப்படம் சசிகுமார் அவர்களுடைய நடிப்பில் உருவாகியிருக்கு. இந்த திரைப்படத்தில் மனோபாலா, யோகிபாபு, ராதாரவி உள்ளிட்டோர் முக்கியமான கதாபாத்திரங்களில் நடிச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு கூடுதல் தகவலும் வெளியாகியிருக்கிறதுனால இந்த திரைப்படத்திற்கான எதிர்பார்ப்பு அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ வியூவர்ஸ், இந்த நடிகை தீபா பத்தின உங்களது கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து பதிவு செய்யுங்க. நன்றி, வணக்கம்.